அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. வெல்கம் டு ஷோ ஷாப் ஆன் தி ஃப்ளோ வித் மீ நர்மதா. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி, லாக்டவுன் மாறி மாறி போட்டு போட்டு நம்மளோட சைஸ் வந்து பிரம்மாண்டம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. சோ சைஸ் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சைக்கிளிங் பண்ணலாம்னு யோசிச்சோம். சோ பெஸ்டான சைக்கிள் எங்க வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் பாலாஜி சைக்கிள் வேர்ல்ட் வந்து எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சோ இங்க என்னென்ன மாதிரியான சைக்கிள் இருக்கு, என்னென்ன மாதிரியான ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்றத நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஷோ ஷாப் ஆன் தி ஃப்ளோ வித் மீ நர்மதா. வாங்க உள்ள போலாம். பாலாஜி சைக்கிள் வேர்ல்டோடைய ஓனர் வந்து நம்ம கூட இருக்காங்க, விஸ்வநாதன் ப்ரோ. வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து சைக்கிள் பத்தி எக்ஸ்பிளேஷன் நீங்க கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த சைக்கிள் பத்தின விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்களேன். ஷேர் பாத்தீங்கன்னா 91 பிராண்ட், ஓகே, ஒன் ஆஃப் தி டாப் லீடிங் பிராண்ட். ஓகே, இது பார்த்தா ட்ரூப்பர் சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லி அலாய், ஓகே, 21 கியர்ஸ் வரும் உங்களுக்கு. 21 கியர்ஸ் வித் லாக்கர் சஸ்பென்ஷன். இது அவரேஜா பார்த்தா ஒரு 28,000 வரும். 28,000. சூப்பர் சூப்பர். இது எந்த மாதிரியான ஆட்கள் வந்து இந்த சைக்கிள் அதிகமா வந்து வாங்குறாங்க? டைம் ஃப்ரீயா இருக்கு, நான் லாங் போனும், வீக்கெண்டுக்கு இந்த மகாப் போறேன், பாண்டிச்சேரி போறேன், அந்த இதுக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சிட்டி ரைட்க்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க போத் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, லாங் ரைட் போறவங்க மோஸ்ட்லி வந்து இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்லிருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஸ்பெஷலான சைக்கிள்ஸ் அந்த மாதிரி சைக்கிள் வேணாலும் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான், அதுதான் கிடையாது. நீங்க எனக்கு டைம் இல்லை, நான் சிட்டியில மட்டும் தான் ஓட்டு போறேன்னா, நீங்க ஜஸ்ட் எம்டிபி சைக்கிள் வாங்கி வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே, இதுலயும் வெயிட் லாஸ் பண்ணலாம், பட் இதை கொஞ்சம் எஃபோர்ட் நிறைய பண்ணணும். பிளஸ் கியர் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா எம்டிபி வந்து ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் மேக்ஸிமம் என்னன்னா எம்டிபி யூஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா கேலிபர் நிறைய போன் ஆகும். ஓகே, ஸோ லாங் போகிறவங்க இது யூஸ் பண்ணுவாங்க. லாங் அது போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓட்ட, அதனால எல்லாருமே ஹைப்ரிட் சூஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனலாக வேணும், நான் வந்து கொஞ்சம் என்ட்யூரன்ஸ் போகிறேன், பிஆர்எம் போகிறேன், லாங் போன மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரோட் பைக்ஸ் ஓகே, நிறைய டைப் இருக்கு. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ட்ரைவ் இருக்கு, நிறைய டீடைல் நிறைய இருக்கு. ஓகே, ரோட் பைக் என்ன ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ரோட் பைக் பார்த்து 22,000 இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக அப்போ 12 lakhs வரைக்கும் சென்னையில் எங்கே 22,000 ஆரம்பிச்சு 12 lakhs வரைக்கும் நம்மளோட ஷாப்ல அவைலபிளா இருக்கு இந்த ரோட் பைக்ஸ் உடைய ரேஞ்ச். ஸோ சைக்கிள் நீங்கள் எந்த சைக்கிளிங் பண்ணால் வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருந்தேன். ஸோ எந்த சைக்கிள் பண்ணாலும் வந்து நீங்கள் சைக்கிள் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும். ஓகே, உங்களுக்கு டைம் கேட்ட மாதிரி இருக்கு. ஓகே, நிறைய டைம் இருக்கு, நான் வீக்கெண்ட்லாம் பண்ணால் நீங்கள் ஹைப்ரிட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இல்லைங்க, எனக்கு 1 hour தான் டைம் இருக்குன்னா நீங்கள் சிட்டிலே எம்டிபி யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய கேலரி போர்ன் ஆகும், நல்லா இருக்கும். உங்களுக்கு வெயிட் ஓவரா இருக்காங்க, 120 மேலே இருக்காங்க, பீச்ல ஓட்டணும், ஃபேட் பைக் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இந்த சைக்கிள் பார்த்தோம்னா இது சைக்கிள் தானா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா டயர் வந்துட்டு லாரி டயருக்கு ஈக்குவலாக பெருசா இருக்கு. ஸோ இந்த சைக்கிள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சைக்கிள் தான் இது, இது என்னன்னா கொஞ்சம் வெயிட் ஓவர் வெயிட் இருக்காங்க, இல்லை ரிசார்ட் பீச்ல ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வேணும், இதை ட்ரை பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது ஓட்டுறதுக்கு வந்து ஈஸியா இருக்குமா? ஏன்னா இவ்வளோ பெரிய டயர் இருக்கு, அது டயரை ஏற்றுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல. ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், மணல்ல ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி டயர், பெரிய டயர் வச்ச சைக்கிள்ஸ் வந்து கம்ஃபர்டபிளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளவு பெரிய டயர் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த டயர் எல்லாம் எப்படி உள்ள வந்து டியூபா டியூப்லெஸ்? ஸோ இந்த சைக்கிளோட ரேஞ்ச் எப்படி சார் ஸ்டார்ட் ஆகுது? பேசிக் எடுத்தா 15,000, பிராண்ட் எடுத்தா 20-25,000, நல்ல பிராண்ட்னா 20-25,000 பே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போற சைக்கிள் வந்து இந்த ஷாப்ல எனக்கு வித்தியாசமா தெரிஞ்ச ஒரு சைக்கிள்னா இந்த சைக்கிள். ஸோ டயர் வந்து இவ்வளவு குட்டியா இருக்கு, இது ஓட்டுறது கம்ஃபர்டபிளா இருக்குமா? எக்ஸ்ட்ரா இது வந்து லாங் மேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரைடிங் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஓகே, ரைட் போறவங்க இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இங்க வந்து சென்னை டு பாண்டிச்சேரி, ஓ சென்னை டு மகாபலிபுரம். ஸோ லாங் ரைட் யூஸ் பண்ணும்போது இந்த டயருக்கு வந்து டேமேஜஸ் எதுவும் ஆகாதா? கண்டிப்பாக ஆகும், பட் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு லைனர்ஸ் வரும், லைனர்ஸ் பஞ்சர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமே வந்து கியர் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள். இதில் கியர் இருக்குது, இதில் வந்து 14 கியர் வரும், நார்மலாக இதில் 21-29 வரைக்கும் கியர். ஓகே, கியர் இருக்கிற சைக்கிளுக்கும் கியர் இல்லாத சைக்கிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே மிச்சம் தான் ஓடும்.
இது நல்ல கருத்து. கியர் ரொம்ப லாங் நீங்க ஓட்டிட்டே இருக்கீங்க, வித்தவுட் கியர் ரொம்ப ஒரு ஸ்டேஜ் வந்தா ஓட்ட முடியாது, அவ்வளவுதான். கியர் யூஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் முடியலனாலும் நம்ம கியரை மாத்திக்கலாம், கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்த் குறைச்சிக்கலாம், நம்மளோட எஃபர்ட் குறைச்சிக்கலாம். ஒரு மங்களகரமான சைக்கிள் நினைக்கிறேன், எலுமிச்சம்பழம் வச்சு ஏத்தலாம் தேவையில்லை, ரொம்ப மங்களகரமா இருக்கு. இந்த சைக்கிள் வந்துட்டு நிறைய இங்க சேல் ஆகக்கூடிய ஒரு சைக்கிள் சொன்னாங்க, இந்த சைக்கிள் பத்தி கேட்டேன். இந்த சைக்கிள் என்ன மாதிரியான டைப்? இது வந்து ஆக்சுவலா சிட்டில மேக்ஸிமம் இது ஓட்டலாம். ஓகே, கேட்டில கேலரி பார்க்கலாம், நல்லா இருக்கும். வெயிட் கம்மி பண்ணி. இது பிராண்ட் வந்து 91 பிராண்ட், இன்டர்நேஷனல் பிராண்ட், நம்ம டாப் ரேட்டிங் பிராண்ட் தான். ஒரு சைக்கிள் வந்து இருக்கு, ஒரு எலக்ட்ரானிக் பைக் தான் பார்க்க போறோம். இந்த பைக் பத்தி சொல்லுங்க சார். மோட்டார் வந்துரும், 30 km வரும் உங்களுக்கு. ஓகே, சைக்கிளிங் பண்ணிக்கலாம், சைக்கிள்னா சைக்கிள் பண்ணிக்கலாம், ஈபைக்னா யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஆபீஷியலா எல்லாரும் ஆபீஸ் யூஸ் பண்றது, ஓகே, ஏஜ்டு பர்சன் யூஸ் பண்றது, எல்லாரும் யூஸ் பண்ணலாம். பெட்ரோல் விக்கிற விலைக்கு இந்த மாதிரியான பவர் பைக் வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல். சோ இந்த மாதிரியான பைக்ஸ் வந்து நிறைய ஆபீஸ் யூஸ் பண்றவங்க கூட வாங்கிட்டு போறாங்க அப்படி சொல்றாங்க. சோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படினா 26,000 ல இருந்து இங்க ஆரம்பிக்குது. சோ ஒரு சூப்பரான ஒரு சைக்கிள் இது. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சைக்கிள் வந்து பாத்தீங்க அப்படினா ஹீரோல பவர் சைக்கிள். ஸோ இந்த ஷாப்ல எனக்கு வந்து தி பெஸ்ட் அப்படின்னு எனக்கு பிடிச்ச ஒரு சைக்கிள்னா இந்த சைக்கிள் நான் சொல்லலாம். ஸோ விஐபி படத்துல வந்துட்டு தனுஷ் சார் ஓடி போவார் இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு பெடல் போட்டு போகலாம், முடியலையா நம்ம பாட்டில் அழுத்தாம பேசாம போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சூப்பர் பைக். ஸோ இதோட சார்ஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியான சார்ஜர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 3 hours நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 30 km வந்து இந்த சைக்கிள் கொடுக்குதான், சூப்பர்ல. ஸோ பெட்ரோல் விற்கிற விலைக்கு நம்ம வந்து சைக்கிள் தான் பெஸ்ட் அப்படின்னு போறவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த மாதிரியான சைக்கிள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த சைக்கிள் யாரு மோஸ்டா வாங்குறாங்க சார் உங்ககிட்ட? இது பாத்தீங்கன்னா ஸ்கூல் போறவங்க வாங்குறாங்க, ஆஃபீஸ் போறவங்க வாங்குறாங்க, பெரியவங்க ஏஜ் எல்லாருமே வாங்குறாங்க. இது மேக்ஸிமம் நீங்க பெட்ரோலும் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டேஜ் முடிக்கலையே இபைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ சார்ஜ் ஆன் பண்ணிட்டு ஓகே மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி தானே நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த ஸ்பீடு வந்து ரொம்ப லோவாக இருக்கும்பா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கு. இது கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவும் பண்ணி காட்டுறேன். ஒரு மீடியம் ஸ்பீட்ல வரும்போதே எனக்கு வந்து செம்மையா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, ஓட்டுறதுக்கு பயங்கரமா இருக்குங்க. ஒரு மீடியமான ஸ்பீட்லயே வந்துட்டு நல்லா ஸ்பீடா போகுது, ஒரு ஸ்கூட்டி அளவுக்கு வந்து இது வந்து ஸ்பீட் கொடுக்குது. ரியலி எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பைசைக்கிள்னா இது சொல்லுவேன். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி பசங்களுக்கு வந்து பொம்மை போட்டு இந்த கலர் கலராக இருக்கிற மாதிரியான சைக்கிள்ஸ் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸியாக சும்மா மாசான ஒரு லுக்கில் வந்துட்டு சைக்கிள்ஸ் இருக்குது. ஆனால் இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ குட்டி பசங்களுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான ரேஞ்சில் வந்து சைக்கிள் வந்து ஒர்த்தபிள் அப்படின்றது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு சைக்கிளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எதனால அந்த ரேஞ்ச் ஓகே பண்ணிக்கலாம், ஓகே குட்டியாக்கிக்கலாம், ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஃபுல்லி அலாய் டபுள் டிஸ்க் வந்துரும். இது வந்து உங்களுக்கு 95 வரும் உங்களுக்கு, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 தான் வரும். இதுமே ஒரு ஸ்டாண்டர்ட் சைக்கிள் அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ரேஞ்ச் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா இதோட லைஃப் வந்து அப்படின்றது ஒர்த்தபிளா இருக்குமா சார்? இப்போ லைஃப் பாத்தீங்கன்னா இது 2-3 இயர்ஸ் வரும் உங்களுக்கு, அதோட லைஃப் எல்லாம். ஸோ நம்ம காஸ்ட்லியாக ப்ரைஸ் கொடுத்து வாங்கினாலுமே அதோட லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் லைஃபாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ப்ரைஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன வெரைட்டிஸ் இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய 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 வெரைட்டி ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பசங்க யூஸ் பண்ணுற சைக்கிள் தான் பார்ப்போம், யூஸ் பண்ணுற சைக்கிள் அந்த சைடு இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வாங்க போகலாம். ஸோ இந்த சைக்கிளை பார்த்தோன்னே என் மனசுக்குள்ள ஒன்று ஓடுது, நம்ம தளபதி ஓட்டு போட போகும்போது ஓட்டு போவார ஒரு சைக்கிள் அந்த சைக்கிள் மாதிரி இருக்குல்ல, அந்த சைக்கிள் மாதிரி தான். ஸோ இதுவும் இங்கே இருக்கிற சைக்கிளில் எனக்கு ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு சைக்கிள். ஸோ வேறு என்ன சைக்கிள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க.
ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பசங்க ஓட்டுற மாதிரியான க்யூட்டான சைக்கிள் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி வச்சுலாம் இருக்குப்பா. அவனுங்களுக்கு முன்னாடி வந்து பேஸ்கெட் இருக்கு இல்லையா, அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பேஸ்கெட்ஸ் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய கலர்ஸில் வந்து இவங்ககிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2800 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5000 வரைக்கும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா சைக்கிளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை, செம்ம குவாலிட்டியில் வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது சூப்பராக இருக்குது சைக்கிள்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நம்ம ஐட்டம் கேர்ள்ஸ்க்கான சைக்கிள். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 to 10 இயர்ஸ் இருக்கக்கூடிய கேர்ள் ஏஞ்சல்ஸ்க்கான சைக்கிள்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச பிங்க் கலரில் வந்து நிறைய வச்சிருக்காங்கப்பா. இது வந்து ஸ்கூல் போகிற பசங்க குட்டி பசங்கள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சைக்கிள். ஸோ இந்த சைடு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பசங்க ரோட்டில் வந்து வெறித்தனமாக ஓட்டிகிட்டு இருப்பானுங்கள அந்த மாதிரியான சைக்கிள்ஸ் இருக்குது. அதுலேயுமே வந்து அந்த சைக்கிள்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதுக்கெல்லாம் பேர்லாம் நமக்கு தெரியலப்பா. ஸோ நிறைய பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இங்கே சைக்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து லாரி மாதிரி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இது ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து பீச்சில் ரெசார்ட்டில் இந்த மாதிரி இடத்துல ஹெவியாக மணல் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி சைக்கிள்ஸ்லாம் பின்னாடி வச்சுருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சைக்கிள் வந்து ஹீரோவில் நம்ம கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சைக்கிள். பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்கூல் படிக்கும் போது இந்த சைக்கிளோட ஆடை பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஆட் வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஒரு சூப்பரான க்யூட்டான ஒரு சைக்கிள். ஸோ இந்த மாதிரியான சைக்கிளோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6800 ருபீஸ்க்கு வந்து இங்கே சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸில் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா சைக்கிளுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷாப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சைக்கிள் அப்படின்னா இந்த சைக்கிள் தான். ஸோ இந்த சைக்கிள் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒயர் தான் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுட்டு போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் கீயோட கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு பவர் சைக்கிள். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,000 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சூப்பரான சைக்கிள். ஸோ இன்றைக்கி ஷாப் ஆன் த ஃப்ளோவில் வந்துட்டு பாலாஜி சைக்கிள் வேர்ல்டில் இருக்கக்கூடிய சைக்கிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2800 ருபீஸ்லேருந்து லேக்ஸ் வரைக்குமே வந்து சைக்கிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்த சைக்கிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் பாலாஜி சைக்கிள் வேர்ல்டுக்கு வாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த டாடா பை பை சொல்கிறது உங்கள் நர்மதா வேல்முருகன். பை.